हाय फ्रेंड्स, நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. சென்டெக் அட்மிஷன் 2021-22 உடைய ஹோம் பேஜில் இரண்டு நியூஸ் ஃபீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் ஃபீட் என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021-22 அட்மிஷனில் வந்து ரெண்டு நியூ நியூஸ் ஃபீட் விட்டுருக்காங்க. அந்த நியூஸ் ஃபீட் வந்து நீங்கள் சென்டெக் புதுச்சேரி .in அதை லாகின் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நியூஸ் ஃபீட் இருக்க பாருங்க. அங்கே ரெண்டு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 24/8/2021 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா உடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரி கொடுத்துருக்காங்க, காரைக்காலும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு முக்கியமான நியூஸ் ஃபீட் விட்டுருக்காங்க. அந்த நியூஸ் ஃபீட் என்னன்னு பாருங்க நீங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் பாண்டிச்சேரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் காரைக்கால். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அலாங் வித் யோர் செல்ஃப் அட்டாஸ்டட் காப்பி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ உங்களுடைய ஃபில் இன் பண்ண அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வச்சுருப்பீங்க, அந்த அப்ளிகேஷனும் ப்ளஸ் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்ஸ். இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கீங்களா, இல்லை வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கீங்களா, நேஷனல் லெவலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இருக்கும் உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2/9/2021 அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவது. நீங்கள் அதே மாதிரி அவங்க வெனியூ கொடுத்துருக்காங்க பாருங்க. பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டாக் ஆஃபீஸ், புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே டைரெக்டாக நீங்களே பர்சனலாக போய் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். நீங்கள் அதை அதே மாதிரி முக்கியமான விஷயம் பாருங்கள், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஆர்டரில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒருத்தர் திருப்பி பார்த்துக்குங்க நீங்கள். அண்ட் மோர் ஓவர் வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2/9/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே வச்சுட்டு இருக்கீங்க நீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வென்யூ சென்டெக் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் லாஸ்ட் மினிட்டுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா சில சேஞ்சஸ் அப்புறம் ஃபியூச்சர் நடக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட் எதுக்கும் பண்ணாதீங்க நீங்கள். அதே மாதிரி காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2/9/2021 அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய வென்யூவில் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய வென்யூ பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஆஃபீஸ் வென்யூ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க், பெருந்தலைவர், காமராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, PKIIT. நீங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டு உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் உங்களுடைய காப்பீஸ் எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட்டருக்கு வெயிட் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வாக்இன் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேலையை முடியுங்க நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வர வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் கட் ஆஃப்ஸ் என்ன இருக்குது, மெரிட் லிஸ்ட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சென்டெக் 2021-22 அட்மிஷன் பற்றி வேறு எந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் நான். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த நியூஸ் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.